வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. கவி காலமேகத்தின் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு கவிதை, ஸ்லேடைகள் நிறைந்த ஒரு கவிதை. அந்த கவிதையே கவியரசர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு ஒரு திரைப்பட பாடலுக்கு எழுதுகிறார். அது ஒரு முதலிரவு பாடல். அந்த பாடலை எடுத்துகிட்டு போய் மெலிசை மன்னர்கள்ட்ட கொடுக்குறாரு. மெலிசை மன்னரை படித்தோடனே, என்னையா இது கொத்தவாழ்ச்சாவடி பாட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாலு குரல் கொத்தவாழ்ச்சாவடி பாடல். எது? அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. நேற்று நடிகர் திலகத்துடைய பிறந்தநாள். அவருடைய பாட்டு ரெடியாகவே என்னால் போட முடியலேன்னு ஒரே வருத்தம். இன்றைக்கி போட்டுட்டேன். பலே பாண்டியா எப்பேற்பட்ட படம். நடிகர் திலகம் மூன்று வேடங்கள். ஐயோ, அந்த மூணு வேறு வேறு ஆள் நடித்த மாதிரி இருக்கும். நடிகர் திலகம் மூணு வேஷம் போட்ட மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் ஸ்டஃப் பலே பாண்டியாவில் அவர் பண்ணியிருப்பார். இதை டியூன் பண்ணும்போது மெலிசை மன்னர் சொன்னாராம், என்னையா எனக்கு புரியவே இல்லையா இது அப்படின்னாராம். இரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு மூணு எக்ஸ்பிளைன் பண்ணாராம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற, சரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படியா புரியும்னா அதை டைரக்டர் பார்த்து பாருனாராம். டக்குன்னு பிடிச்சிட்டாராம் பந்துலு சார். சரி நான் பார்த்துக்கிறேன், இந்த கவிதையை ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த கவிதையை அப்படியே நீங்கள் கம்போசிங் முடிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அத்தி காய் 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 ஆலங்காய் வெண்ணிலவே. அந்த பக்கம் காய் இந்த பக்கம் வராது. எப்போவுமே தோழர்களாக இருக்கிற வெண்ணிலவு முதலிரவில் எஸ்பெஷலி, அதை வந்து வெள்ளப்போ அப்படின்னு சொல்கிற அழகு. வெள்ளப்போன்னு சொல்லும்போது எப்படி கெஞ்சி சொல்கிறது, என்னுயிரும் நீ அல்லவோ, என் செல்லக்குட்டி இல்லை வேறு பக்கமாக போய் காயுமா அப்படின்னு சொல்கிற அழகு. இரவு காய் உறவு காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் அப்படின்னு ஒரு சரணம் உண்டு. அதை நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறார் தானே, இரவுக்காக உறவுக்காக ஏங்கிற இந்த ஏழை அப்படின்னு. எனக்கு என்ன தினமா தோணுது, இந்த இரவு அது முதலிரவு தானே, இந்த இரவு காயாக இருக்குது, இது வரைக்கும் கனியலை. உறவு நமக்குள்ளே இருக்கிற உறவு அதுவும் காயாக இருக்குது, இன்னும் கனியலை. அந்த கனிவுக்காக ஏங்குறான் இந்த ஏழை. அதனால் நானும் இன்னும் காயாக தான் இருக்கேன். இரவு காய் உறவு காய் ஏங்கும் இந்த ஏழை காய். இந்த பாட்டு நடிகர் திலகத்துடைய ஜீனியஸ் என்னென்னா, நீங்கள் பாட்டை மியூட்டு போட்டுட்டு நடிகர் திலகத்துடைய ஆக்ஷனை மட்டும் கவனித்தாலே இது என்ன வார்த்தைன்னு நமக்கு புரியும். அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக பண்ணுவார் இந்த வார்த்தைகள். நீயும் காய் நிதமும் காய் அப்படின்னு எக்ஸ்பிரசிவாக அனிமேட்டடாக பண்ணி காட்டுவார் நடிகர் திலகம். ஷியோ ஷியர் ஜீனியஸ் ஸ்டஃப். தேவிகாம்மா அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. மெல்லிசை மன்னர்கள் அந்த டியூனில் செய்கிற மேஜிக். இந்த பக்கம் தேவிகாம்மாக்கு சுஷீலாம்மா பாடியிருப்பாங்க. அவங்களுடைய ஹம்மிங்கெல்லாம் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக அடிச்சு விடுறது. இந்த பக்கம் ஜமுனா ராணி அம்மாவுக்கு வரும்போது அந்த அவங்க ரெண்டு பேர் ஆல் சடன்னு ஒரு காமெடி ஜோடி தானே, அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சன்னமாக ஓ அப்படி பாடுறது. அது வந்து கம்போசிங்கில் செய்கிற ஜீனியஸ். அந்த கவிதைக்குள்ளே காமெடியும் இருக்குது. அந்த காமெடியை பந்துலு சார் காட்டுவார். எப்படி? கடைசி சரணம், உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ. அதுக்கு அந்த நாயகி வந்து ஒரு பச்சை மிளகாயை எடுத்து அவங்க பாலாஜி வாயில் அவங்க பாலாஜி சார் வாயில் வைப்பாங்க. அவர் கடிச்சிட்டு ஆஹாஹா அப்படின்னு அவர் காரத்தில் கத்துற மாதிரி ஆஹாஹான்னு சொல்கிறது. அந்த முடிகிற வரிகள் ரொம்ப அழகு. சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, போய் எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல். இருவரையும் காயாது, எங்கள் ரெண்டு பேரையும் உற்று, நீ போய் தனிமையில் போய் ஏங்கு போ, எங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற அழகு. தனிமையில் எங்காய் வெண்ணிலா அப்படின்னு முடிக்கிறார். இதை பாடின லெஜெண்ட்ஸ் டிஎம்எஸ் சார், சுஷீலாம்மா, பிபிஎஸ் சார், ஜமுனா ராணி அம்மா. ஐயோ, அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோவாவது நம்ம போய் எடுத்துருக்கணும் இல்லை. இந்த மாதிரி எங்கே கிடைக்கும்? அத்திக்காய் காய் காய் தோண்ட தோண்ட தங்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சுரங்கப்பாடல். அந்த மாதிரி ஒரு சுரங்க பாடலை இன்றைக்கி நம்ம குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் கேட்க போகிறோம். இந்த பாட்டை இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிற QFR ஸ்டார்ஸ் யார்? சந்தோஷ் சுப்பிரமணியம், பிரதிபா, கிருத்தி பட் அண்ட் சச்சின். இந்த பாட்டை, இந்த கவிதையை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பாடியிருக்காங்க. அதனால தான் ஒரு நாள் டிலே பாட்டு வந்தது. 50 வருஷம் கழிச்சும் இந்த குழந்தைங்க இந்த பாட்டை எடுத்து பாடும்போது அந்த உணர்வோட அந்த அனுபவித்து பாடுற அழகு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கவிஞருக்கும் இந்த இசையமைப்பாளர்களுக்கும் இந்த நடிகர்களுக்கும் இவர்கள் செய்யும் ஒரு சின்ன காணிக்கை. நோ கம்பேரிசன், இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரிபியூட். இன்றைக்கி இந்த பாட்டை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ரவிஜி. அழகான அமைதியான ப்ரோக்ராமிங். செல்வாக்கு ரொம்ப முக்கியமான வேலை. நான் சொன்ன அந்த ரெண்டு கேரக்டர் டிஃப்ரென்ஸை காட்டுறதே ஃப்ளூட் தான். அது அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காரு செல்வா. நம்ம தாள தான்சேன் வழக்கம் போல் முதலிரவு அமைதி, அந்த அமைதி வாசிப்புலேயும் இருக்குது, அதே சமயம் ஆணித்தரமான வாசிப்பு. இன்றைக்கி வழக்கம் போல் ஒன் மோர் டஃப் டே ஃபார் சிவா. இவ்வளோ வீடியோஸ் அழகாக அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அத்தி காய் 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 கேட்கலாம், கிறங்கலாம், மயங்கலாம். காய் 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 அலங்காய் வெண்ணிலவே, இத்தி காய் காயா
காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய்
கன்னிக்காய் ஆசைக்காய்னு கிண்டல் பண்ணுற நாயகன். நாயன் கிண்டல் பண்ணவுடனே நாயகி கோவம் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. உருவம் காயானாலும் பருவம் காயாகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படிங்கிறான். உருவம் காய் பருவம் காய்ங்கிறத வேறு எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினாலும் அது கொச்சையாயிடும். ஆனால் அழகான சந்தர்ப்பத்தில் அந்த வார்த்தைகளை எழுதி அந்த கவிதைக்கு அழகு சேர்க்குற, ஐயோ இது எல்லா வகையில் இந்த பாட்டு, அதான் சொன்னேனே இது ஒரு நாளில் முடிக்கிற ஆராய்ச்சி கிடையாது, இந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தீசிஸே எழுதலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட 200th எபிசோடுக்கு என்ன பண்ண போகிறீங்க, 200th அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஒரே கேள்வி கணைகள். நான் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருப்போம். எல்லாம் நன்மைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு நான் 200th பிளானிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பிளானிங் முடிஞ்சிருச்சுன்னா, ஐ ஹோப் ஸோ. ஏன்னா இது உங்கள் ப்ரோக்ராம் இல்லையா, நான் வந்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் உங்கள் முன்னாடி வந்து உட்காரேன். ஐயோ மக்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உட்காறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது நல்லது தான். நாளைக்கு என்ன பாடல், நாளைக்கு ஒரு டஃப் சாங், ரொம்ப ரொம்ப டஃப் சாங். இந்த பாடல் வந்து இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்களே இந்த டிஜிட்டல் புரட்சிங்கிறாங்களே, இசை உலகத்தில் தமிழ் திரை இசை உலகத்தில் இந்த டிஜிட்டல் புரட்சி இந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல், ரொம்ப டஃப் சாங், சோலோ சாங், ஃபீமேல் சோலோ உங்களுக்காக வரப்போகுது. என்ன பாட்டு அப்படின்னு கெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.